Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about a crypto trading strategy. So this is the safest crypto trading strategy. இதுல வந்து உங்களுக்கு கிரிப்டோ லாஸ் ஆகாது, அது மாதிரி வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டுமே வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி சேஃபாக கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி கண்டினியூவாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கலாமாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறது எந்த ஆப்லன்னு பார்த்தீங்கன்னா வஜிரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ வஜிரெக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கிரிப்டோ ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச். அதிகமாக வந்து இதில் தான் லிக்யூடிட்டியுமே வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு ட்ரேடிங்குமே வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வஜிரெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறது வந்து USDT INR இந்த பேரில் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USDT INR பேர் வந்து அவைலபிளாக இருக்காது, இந்தியன் எக்ஸ்சேஞ்சரில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த பேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சரில் இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வஜிரெக்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்றைக்கி வஜிரெக்ஸில் பண்ண போகிறோம். ஸோ வஜிரெக்ஸோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபண்டு டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போதைக்கு பேங்க்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. நீங்கள் மோபிக்விக் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு மோபிக்விக் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் மோபிக்விக் ஆப்லேருந்து வஜிரெக்ஸ் ஆப்புக்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்கள் தேவைன்னா வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃபண்டு டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேலே வந்து உங்களோட ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் செட்டிங் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வஜிரெக்ஸில் வந்து நார்மலாக நம்ம ட்ரேடிங் பண்ணுறப்போ 0.4% வந்து ட்ரேடிங் ஃபீஸாக எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் கிரிப்டோவான வஜிரெக்ஸ் காயின் மூலமாக வந்து நம்ம ட்ரேடிங் ஃபீஸ் பே பண்ணால் 50% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அதனால் 0.2% தான் வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஃபீஸ் செட்டிங்கில் போயிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு ட்ரேடுக்குமே வந்து 0.2% தான் வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வஜிரெக்ஸ் காயின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வஜிரெக்ஸ் காயின் மூலமாக வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எடுப்பாங்க. உங்ககிட்ட வந்து வஜிரெக்ஸ் காயின் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருபீஸ்லேயோ இல்லை மற்ற கிரிப்டோலையும் தான் வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எடுப்பாங்க, அதனால் உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ் வந்து அதிகமாக போகும் அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறது எந்த பேர்னு பார்த்திங்கன்னா USDT INR இந்த பேரில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த USDT அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டேபிள் காயின். இதை வந்து ஏன் ஸ்டேபிள் காயின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே US டாலரோட ப்ரைஸ்லேயே வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து INR பேரில் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ருபீஸ் தான் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும், ஒரே ஸ்டேபிளாக தான் வந்து இதோட ப்ரைஸ் இருக்கும். எப்போவாச்சும் பெரிய அளவில் கிராஷ் நடக்குது, அதேமாதிரி பெரிய அளவில் பம்ப் நடக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ருபீஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிடும், திரும்ப சேம் ப்ரைஸ்லேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இந்த பேரில் வந்து ட்ரேட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆனாலுமே ஒரு 5% மேக்ஸிமம் வந்து ஒரு 10% தான் வந்து லாஸ் ஆகும், அதுக்கு கீழே வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி லாஸ் ஆகிற சின்ன சின்ன லாஸையுமே வந்து நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான். இதில் வந்து மினிமம் வந்து ஒரு 50,000 ஆச்சும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி தான், அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே இருக்கும், அதனால் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களால் ட்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பெரிய அளவில் வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கு வந்து இது மாதிரி நீங்கள் சின்ன அமௌண்ட் ஒரு 1000 ருபீஸோ 2000 ருபீஸோ 500 ருபீஸோ போட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலுமே ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது உங்களுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து கிளிக் பண்ணுறேன், இன்னையோட கேண்டில் ஸ்டிக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எனக்கு காமிக்குது. 1 டேயில் அது எவ்வளோ ஹையாக இருக்குது, எவ்வளோ லோவாக இருக்குது, அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஹை வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா 80.28, அதேமாதிரி ஹை வந்து பார்த்திங்கன்னா 80.89. ஸோ அதேமாரி இன்னொரு டேக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இதுக்குமே வந்து நம்ம செக் பண்ணலாம். லோ வந்து பார்த்திங்கன்னா 80.20 ருபீஸ் போயிருக்கு, ஹை வந்து 81.48 ருபீஸ் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேலே
1.2 dollar கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேண்டில் ஸ்டிக் தான், இதோட பெரிய கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 day வந்து 2-3 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் வெறும் 1 rupee வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஸ் வச்சு. ஸோ நீங்கள் எந்த ப்ரைஸில் பை பண்ணுறீங்களோ அதுலேருந்து 1 rupee வந்து இன்க்ரீஸ் வச்சு செல் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ வந்து அந்த செல் ஆர்டர் ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது செல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 10,000 ஒரு 5 orders வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து 80.32 rupees கரண்ட்லி ட்ரேட் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 10,000 rupees வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 81.32 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டிடி 10,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அது அப்படியே இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு செல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பெண்டிங்லேயே இருக்கும். எப்போ வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சை ரீச் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 80.32 rupees வந்து நம்ம பை பண்ணியாச்சு. அடுத்தது திரும்ப வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 80.10 rupees வந்து திரும்ப ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 81.10 rupees வந்து செல் ஆர்டர் போட்டுருங்க. அதே மாதிரி திரும்ப இன்னும் கீழே போனுச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து இன்னுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து கீழே போகாது, அதை மட்டும் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்போயாச்சும் ஒரு சில நாட்களில் மட்டும் ஒரு 5 rupees or 7 rupees கிட்ட வந்து ஏற்ற இறக்கம் இருக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து மற்ற கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாகும். அதேமாதிரி சடனாக வந்து மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் நடக்குதுன்னா யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 or 2 hoursக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 rupees கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெரிய அளவில் கிராஷ் நடந்துச்சுன்னா ஒரு 10 rupees கூட வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மற்ற கிரிப்டோஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே மற்ற கிரிப்டோஸோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 1 rupees இல்லை 2 rupees 3 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நார்மலாக வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து 5 or 4 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, கம்மியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கை கம்பேர் பண்ணுறப்ப எல்லா டேவோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 650 or 75 prices வந்து ப்ரைஸ் டவுன் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம திரும்ப பை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ப்ரைஸில் வந்து பை ஆர்டர் போடுறீங்களோ அதுலேருந்து 1 rupee வச்சு செல் ஆர்டர் வந்து நீங்கள் போட்டு வச்சிடலாம். எப்போ வந்து அந்த ப்ரைஸ் ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செல் ஆகிடும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம், அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸ். ஸோ ட்ரேடிங் ஃபீஸை லெஸ் பண்ணிவிட்டு பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்குமே வந்து நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20,000 வந்து பை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அது எவ்வளோன்னா 80 rupees ப்ரைஸில் வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 20,000 ஒரு யூஎஸ்டிடி வந்து 80 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் பை பண்ணால் நமக்கு வந்து 250 rupees கிடைக்கும். அதுவே வந்து நம்ம 81 rupees வந்து திரும்ப செல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து டோட்டலாக 20,250 rupees, இதில் நமக்கு ப்ராஃபிட் வந்து 250 rupees. இப்போ வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.2%. ஸோ பை பண்ணுறப்போ 0.2%, செல் பண்ணுறப்போ 0.2%. ஸோ டோட்டலாக 0.4% டிவைடட் பை 100 × 20,000. ஸோ 20,000 நம்மளுக்கு எவ்வளோ ட்ரேடிங் ஃபீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 80 rupees. 250 - 80 போட்டோம்னா 170 rupees வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேட்டில் ப்ராஃபிட் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 rupee வச்சா நீங்கள் இன்னுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக கூட வச்சு செல் பண்ணலாம். பட் மினிமம் வந்து 1 rupee வச்சாலே நம்மளுக்கு 170 rupees கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இது வந்து மற்ற கிரிப்டோ கரன்சிஸை வந்து ட்ரேட் பண்ணுறப்போ கம்மி தான், ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் கிரிப்டோ ட்ரேடிங் மெத்தட், உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ அதனால் பெரிய அமௌண்ட் போட்டு இதுமாதிரி ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட்டுமே வந்து அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இது 20,000 சொன்னதுனால 170 rupees வந்திருக்கு. இதே வந்து 1 lakh போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அதேமாதிரி என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், ட்விட்டர், டெலிகிராம் லிங்க்ஸ்லாம் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து நான் உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல் அப்புறம் நிறைய கிரிப்டோ ரிலேட்டட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் பை, சி யூ.